ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன். நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்துட்டு சென்னை போகிறோம். நம்ம உலகத்தில் எங்கே போனாலும் லாஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு போகும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம்தான் எனக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நானும் தனிஷ் தான் இன்றைக்கி கிளம்புறோம். நீங்கள் கூட நிறைய பேர் கேட்டேன், நீங்கள் எப்போக்கா சென்னைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கா அல்லது எங்கள் வீடு பார்க்குறதுக்கா எதுக்குன்னு தெரில, பட் நிறைய பேர் கேட்டே இருக்கிற ஒரு க்வெஸ்டினாக்கும் ஃபைனலாக நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சரியா, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருப்பேன், சென்னையில் எங்கள் வீட்டில் இருப்பேன். ஏன்னா இன்றைக்கி நைட் எனக்கு 10 மணிக்கு பஸ்ஸு. ஓரளவுக்கு எல்லாமே பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி, சைடில் இந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானு. இப்போ வந்துட்டு நான் வந்து June 15 வந்துட்டு நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே கிளம்புனோம். அவ்வளோ தூரம் பயந்தேன், பயங்கரமாக அழுது புரண்டு அப்படி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஏன்னா கொரோனா டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் 2 டேஸ் வந்துட்டு கன்னியாகுமரியில் குவாரண்டைன் எல்லாம் முடித்து நாங்கள் வீடு வந்து சேர்றதுக்குள்ளால பஞ்சர் ஆகிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம் கன்னியாகுமரிக்கே. ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு 6 மாதம் இங்கே தான் இருந்தோம். மேரேஜுக்கு அப்புறம் அதிக நாள் இங்கே வந்துட்டு இந்த டைம் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். தனிஷ் பர்த்டே, அப்புறமா அவங்க அப்பா பர்த்டே, அதுக்கப்புறமா எல்லா செலிப்ரேஷன், அப்புறம் எல்லா ஃபெஸ்டிவல் எல்லாமே இங்கே வந்துட்டு இந்த டைமில் முடிச்சிட்டோம். நிறைய இடம் சுற்றி பார்த்தோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சுற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இந்த 6 மாதம் வந்துட்டு பயங்கரமாக ஜாலியாக போச்சு எங்களுக்கு. ஏன்னா இங்கே நேட்டிவில் எல்லாரோடையும் சேர்ந்து இருந்ததுனால ரொம்ப நல்லா போச்சுது டேஸ் எல்லாமே. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அவங்க தான் வரதா இருந்துச்சு, அதுக்கப்புறமா இல்லை நீங்களே வந்துருங்கன்னு சொன்னதுனால நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். நானும் தனிஷும் தான் கிளம்புறோம். அவன் என்ன விட பயங்கர ஹாப்பியாக இருக்கான். அவங்க அப்பா வர பார்க்க போகிறான்ல, அது அவனுக்கு இன்னொரு பக்கம் ஹாப்பி. ஸோ நீங்களும் வாங்க எங்கள் கூடால. இன்னும் ஒன்று என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் உளறிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் எல்லோரையும் மிஸ் பண்ணுவீங்கள்ல, எப்படி ஊரை விட்டு போகிறீங்க அப்படிலாம் கேட்பீங்க. நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இன்னும் 10 நாளில் ரிட்டர்ன் வந்துடுவேன். ஏன்னா தனிஷ் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்கூல் ஒன்றும் ஓப்பன் ஆகாது. ஸோ அங்கே வந்துட்டு தனியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்துட்டு இப்போ போய் சென்னை எப்படி இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எப்படி இருக்காங்க, வீடெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு. எப்படினாலும் அவங்க வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் போயிட்டு வந்ததுனால வீடெல்லாம் ரணக்கொடூரம் மாக்கி வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒரு 10 டேஸ் கழித்து இங்கே வர வேண்டியதுதான். கொரோனா ஓரளவுக்கு முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் போயிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்தாலும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட இருக்குது, அதையும் அட்டன் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேறு என்ன, வேறு நான் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரியா, ஏன்னா நான் வந்துட்டு சென்னையிலேருந்து இங்கே வரும்போது எனக்கு 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. பட் நான் இப்போது ஒரு 6 மாதத்தில் எனக்கு வந்துட்டு 19000 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்திருக்கீங்க. இன்னொரு 200 கிட்ட வரணும்னு நினைக்கிறேன், அதுவும் சீக்கிரம் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சில பேருக்கு கம்மியாக தோணும், பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு யாரையுமே தெரியாது. வீட்டில் உள்ளவங்களோட சப்போர்ட்டில் தான் நான் வந்துட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எல்லாருமே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ வேறு என்ன சொல்கிறது, நான் வந்துட்டு வரும்போது 2000 பேரோடு வந்தேன், இப்போ போகும்போது 19000 பேர் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். சரியா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் சொல்லி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது நான் வந்துட்டு என்னோடய சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படி நாங்கள் என்ன வீடியோ தான் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் வந்துட்டு ஒரு கன்னியாகுமரி பொண்ணாக்கும். ஃபஸ்ட்டு எங்களோட குமரி தமிழ் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறமா அப்புறமா எங்கள் ஊர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய நிறைய பேர் போகாத பிளேசஸ்லாம் நாங்கள் போயிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சேனலுக்கு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டு இதை இங்கேயே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 19000 பேர் வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரியா, ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து இங்கே வந்தோம், இப்போ வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக கிளம்புறேன். திருப்பி 10 நாள் வந்துடுவேன். ஓவர் பில்டப்பாக தான் இருக்குல்ல, எனக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ இப்போ வந்துட்டு எந்த மாதிரி இருக்க போகுது எங்களோட இனிமே உள்ள சென்னை விளாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எங்கள் கூட வந்து பாருங்கள். என்னோடய குட்டி வந்து கதை தட்டிகிட்டு இருக்கா. வந்துட்டு எல்லா பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போகல, பாதிங்க தான் வச்சுட்டு போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சூட்கேஸ் ஃபுல்லாக தனிஷோட ட்ரெஸ் ஆகும். அவனுக்கு அங்கே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே சின்னதாகிடுச்சு. ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம், 1-2 இருக்கும், அதுவும் வந்துட்டு சுத்தமாக சின்னதாக இருக்கும். ஏன்னா அவன் நல்லா வளர்ந்துட்டான். ஸோ இது வந்துட்டு அவனோட சூட்கேஸ். அதுக்கப்புறமா அதை வந்துட்டு அவனோட புக்ஸு. அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு அந்த ஒரு சூட்கேஸில் மட்டும் தான் என்னோடய ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிக்க அதெல்லாம் அங்கே தான் வச்சுட்டு போகிறேன்.
இது பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் பவுச் ஆகும். மேக்கப் பவுச் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய ஐட்டம் இருக்கும், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் சோப்பு, சீப்பு, ஷாம்பு, அப்புறமா பவுட்ரு, அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஹேர்பின், ஊக்கு, இதுதான் இருக்கும். இது வந்துட்டு தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பவுச். இது கொஞ்சம் வருஷமாக வச்சுருக்கேன், நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த ரிவ்யூக்கு கொடுத்துருந்தாங்கள ரெண்டு டாப்ஸு, அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு போகிற வழியில் இதை வந்துட்டு அம்மா வீட்டில் கொடுத்துட்டு போகணும். அப்புறம் இது என்னோடய லேப்டாப், இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் இங்கே காஞ்சிட்ருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு உள்ளே இருக்குது. மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே தான் வச்சுட்டு போகிறேன். அம்மா வீட்டில் கொஞ்சம் இருக்குது, இப்படி அங்கங்கேயே இருக்குது, வச்சுட்டு தான் போகிறோம். ஏன்னா கொஞ்சம் நாளையில் ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் மழை பார்த்தீங்கன்னா சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கு. நான் ஊரை விட்டு போகிறேங்கிற சந்தோஷத்தில் மழை பெய்யுதா, எதனால மழை பெய்யுதுன்னு தெரில, பட் காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த மழையில் நான் எப்படி கிளம்புவேன்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம். சரி, கொட்டட்டும் கொட்டட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அப்பா தனேஷ் சென்னைக்கா? சென்னையில் யார் இருக்கா? அப்பாவா? அப்பா உன்னை தேடுறாங்களா? என்ன சொல்லி தேடினாங்க எனக்கு தெரியவே செய்யாது. அப்படியா, உன்ன நினைக்கிறாங்களா அப்பா? உருண்டை கண்ணை எங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஆமா. ஜாலியா இருக்கியா? ஒரே குஷி, கீழே ஓடுறதும் மேலே ஓடுறதும் அப்படிதானே தனேஷ்? ஒரே ஜாலியா இருக்கான். சரி, நான் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு வரேன். சரியா, எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கம்ப்ளீட்டா. இப்போ வந்துட்டு தனிஷும் ரெடி ஆயாச்சு. தனிஷ் எங்க போற நீ? டே, எங்க போற? சென்னைக்கு நம்ம ராத்திரி தான் போகணும், நீ இப்ப வீட்டுல தான் இருக்கணும். சரியா, இப்ப இல்ல, நைட்டு தான் பஸ். இப்பவே போய் ஓபன் பண்ணாத, க்ளோஸ் பண்ணிரு. வெரி குட். வந்துட்டு மணி வந்து 5 போல ஆகுது, மழை இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு. அட பய பக்கி, என்ன பண்ணுற மாதிரிங்களா, சூசு அடிச்சிட்டு இருக்கோம். டே, என்ன பண்ணுற? அம்மா எடுத்துட்டா உன்ன வீடியோவில்? அடப்பாவி, அங்கேயே பைப்புக்குள்ளே சூசு போயிட்டியா? இதுதான் இதுதான் இவனோட வேலையே, போர் பைப்புக்குள்ளே சூசு அடிக்கிறது. இதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஜாலி, அவனுக்கு அதில் என்ன சந்தோஷமாக அவனுக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன் அதையும் மறந்துட்டேன். நான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு, ஆனால் வந்துட்டு நல்லா இருட்டாக தான் இருக்குது. ஈவினிங் 5 மணி போல் ஆச்சு. நான் இப்போ வெளில போகிறதுக்காக ரெடி ஆகியிருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி வந்துட்டு என் அம்மாவோட சித்தி, அவங்க வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ டெத்துக்கெல்லாம் போயிருந்தோம், இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு சாமி கும்பிடுறாங்க. அவங்க யாருன்னா, இங்கே மணவளக்குறிச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏரியாவில் தெரிஞ்சிருக்கும். பாபுஜி ஸ்கூல், அதோட ஹெட் மாஸ்டர் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சிதம், ரொம்ப ஃபேமஸானவர். ஸோ அவர் யாருன்னா என்னோடய தாத்தா தான், அவங்க ஒய்ஃப் தான் இறந்தது, பாட்டி தான் இறந்தாங்க. ஸோ ரொம்ப சின்ன வயசு தான், கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால வந்துட்டு வெள்ளிக்கிழமை இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி சாமி கும்பிடுறோம், அதுக்காக தான் நான் இப்போ போகிறேன். போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். இப்போ அடுத்த மழை வரதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வரணும். ஓகே, அப்படியா? எங்க மாமா பிள்ளையாங்க. போ போ போ, இவ ரெண்டாவது உள்ளவ. சொல்லியாச்சா, இவங்க எங்க மாமா. இவங்க தான் பாட்டி, அவங்களும் டீச்சர் தான். அம்ஷா வந்து ஒரு மினி சேனல் ஓபன் பண்றதுக்கு சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்டு இருக்கா. அவன் 1000 பேரை கூட்டிட்டு வரான். அப்படி பார்த்தா கூட 1000 சப்ஸ்கிரைபர் தானே வரோம். அப்படி பார்த்தா கூட 1000 சப்ஸ்கிரைபர் தானே வரோம். அதுக்கு மேல நான் பாத்து அவ பாத்துக்கிடுவா. அடிச்சாவது கூட்டிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருவா. அடுத்த ராச்சா, நீ கூட்டிட்டு வரணும்.
அங்க சாமி கும்பிடுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு? ஆ? நியூஸ் பேப்பர்ல தான் போடுறோம். நியூஸ் பேப்பர்ல போடுறா? எங்க அக்காளுக்கு சப்ஸ்கிரைபர் தேவை அப்படினு சொல்லி போடுறேன். சரியா? பேர் கேட்டா அகலேஷ் லைஃப் ஸ்டைல் மாதிரி அம்ஷா லைஃப் ஸ்டைல் அப்படி தான அம்ஷா? அது அரவிந்த் லைஃப் ஸ்டைல். அவ சேனல் ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணலாம். அவங்களை பிறகு என் பாட்டி கூட தான் உட்காந்து சாப்பிடேன்னு உட்காந்து இலை கொடுத்துட்டான். எதுக்குடா இவ்வளோ பெரிய இலை? தயவுசெய்து போடுவேன். அதுக்கு வெயிட்டிங். இங்கே ஒருத்தங்க சாப்பிடாம என்ன உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா பின்னாடி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பின்னாடி பாருங்க, எங்கள் அப்பா உட்காந்து பயப்பட மாட்டாங்க. பயப்பட மாட்டீங்களா? அதுக்கே மூச்சு எப்படி இருக்கு சொல்லாம். பார்ட்டி எல்லாம் அம்சன் நிறைய சாப்பிட்டுட்டா. ஆமா உண்மையாவே நிறைய. இது யார் வச்ச சோறு? தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டீங்களா? நம்ப முடியலையே, நான் இந்த சோறு வைக்கவே இல்லையே. சரி, இதை நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். வந்தாச்சு. இவ்வளோ நேரம் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தாராமா, நான் கிளம்பிட்டேன். ஏன் மக்களே, ஏன் ஃபீல் பண்ண? அதுக்கா? ஆ, அம்மாவை தேடிட்டே இருந்தியா? பார்த்தீங்கன்னா எங்களோட நாகர்கோவில் டு சென்னை டிராவல் விளாக் பார்க்க போகிறீங்க, சரியா? ஸோ வாங்க எங்கள் கூடயே, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். அங்கே பாருங்க, ஒருத்தர் டான்ஸ் மேலே டான்ஸ் ஆடிட்டுருக்கான் அவங்க அப்பாவை பார்க்க போகிறதுனால. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுதான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோ முடிஞ்சுது. நாளைக்கு வந்துட்டு நாகர்கோவில் டு சென்னை டிராவல் விளாக் பார்க்கலாம், சரியா? பாய்.